மந்தன் வளர்ப்பு. மந்தன் பழம், மந்தன் வளர்ப்பு. அடுத்தது குணம், மந்தன் பழத்தினால் அக்னி மந்தம், உடல் வலி, உடல் வலியின் பாதிப்பு, இசிவு, சீதலம், திரிதோஷ தாகம் உண்டாகும். மன உறுதியை விளக்குகிற பித்தம், காமிலம், மேதோதாதுவை பற்றிய வறட்சி இவை நீங்கும். மந்தாம்பழம், மந்தாம்பழங்கிறது வந்து நீங்கள் நாகர்கோவில் சைடில் போனீங்கன்னா அதிகமாக பார்க்கலாம். அது போக என்னென்னா, நான் எல்லா இடங்கள்லையும் கிடைக்குது, இப்போ எல்லா பக்கமும் இருக்குது. அது வந்து மன உறுதியை விளக்குகின்ற பித்த ரோகத்தை நீக்கும். திரும்பி படிச்சுங்க. மந்தன் பழத்தினால் அக்னி மந்தம், உடல் வலியுடன் பாதிப்பு, இசிவு, சீதலம், திரிதோஷ தாகம் உண்டாகும். உண்டாகும், அதெல்லாம் நோய், அதெல்லாம் உண்டாக்கி விட்டோம். அடுத்தது மன உறுதியை விளக்குகிற பித்தம், காமிலம், மேதத்தாதுவை பற்றிய வறட்சி இவை நீங்கும். அந்த பித்தத்தை முடிச்சு விட்டோம். அவ்வளோ பெரிய மாமா வந்து மந்தாம்பழத்தில் இருக்கு. நாட்டு வாழைப்பழத்துக்கும் இன்னொரு பேர் வந்து மந்தாம்பழம்னு சொல்லுவாங்க. இந்த மந்தாம்பழத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் உப்பி போய் இருக்கும் இந்த பழம். இந்த நாட்டு வாழைப்பழங்கிறது ஓரளவுக்கு மூணு போடுகள் இருக்கும், முக்கு மூணு போட, நாலு போட, அஞ்சு போட இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா ஒன்று போல் கிட்டத்தட்ட இருக்கும். நம்ம வந்து அந்த வாழை பயிரிட்டு இருந்த வியாபாரிகள் தான் அதை கரெக்டாக பிடிச்சி சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருக்குது.